அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஜூலை மாதம் 29ஆம் தேதி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க மனதார ஆண்டவரது பெயரால் வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றேன். இந்த நாளிலே திருச்சபையானது புனித மார்த்தாவினுடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு தந்திருக்கிறது. இந்த நாளிலே யோவான் எழுதிய 1வது கடிதத்திலே 4ஆம் அதிகாரத்திலே அந்த கடவுள் அன்பானவராய் இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்போம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய 1 திருமுகத்திலிருந்து வாசகம், 4 அதிகாரம், இறை வார்த்தைகள் 7-16 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடம் இருந்தே வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடம் இருந்தே பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பதாக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பா இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாவீதரசரது திருப்பாடல் 34ல் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை, ஆண்டவர் எவ்வளவு இனியவராய் இருக்கின்றார் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி அழைப்பு தருகின்றார். இனியவராய் இருக்கின்ற ஆண்டவரை நாம் சுவைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த இறை வார்த்தையினுடைய ஒளியிலே இந்த திருப்பாடலை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் பாட நாமும் இணைந்து பாடுவோம். திருப்பாடல் 34. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். 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 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவர் சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தை 25. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்ற இறை வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமாக்கே. யோவானின் நற்செய்தி 11 பிரிவிலே 19 27 வரை உள்ள இறை வாக்குகள். அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகின்றாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகின்றேன் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கள் புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலியினர் பெருமக்களே, ஜூலை மாதத்தினுடைய 29 இன்றைக்கு திருச்சபையானது மார்த்தாவினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. இந்த மார்த்தா மரியாளினுடைய சகோதரி என்பதை நாம் அறிவோம். இந்த மார்த்தா ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்து கொடுப்பதிலே ஆர்வம் கொண்டவராய் இருந்தார். எனவே நான் ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய, எனக்கு உதவி செய்ய என் சகோதரி மரியாவை, ஆண்டவரே, நீர் பணிக்க மாட்டீரா, கேட்டுக்கொள்ள மாட்டீரா என்று கேட்ட வார்த்தைகளை லூக்கா நமக்கு பதிவு செய்து தந்திருக்கின்றார். இந்த மார்த்தா ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதிலே ஆர்வம் கொண்டதோடு மட்டுமல்ல, தன்னுடைய சகோதரன் லாசர் இறந்துவிட்டான் என்பதை அறிந்து ஆண்டவர் தன்னை நோக்கி தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற வழியிலே இவர் முன் சென்று ஓடி போய் சொல்லுகின்றார், நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டானே என்று சொல்லி தன்னுடைய அழுகையினுடைய மத்தியிலே, சோகத்தினுடைய மத்தியிலே, நீர் இங்கே இருந்திருந்தால் எவ்வளவு நலமாய் இருந்திருக்கும் என்பதை சொல்லி பார்க்கின்றார் மார்த்தா. அப்பொழுதுதான் ஆண்டவர் கூறுகின்றார், உயிர்ப்பிலே உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதா, இவனை மீண்டும் எழுப்புவதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ நம்புகின்றாயா என்று கேட்டபோது மார்த்தா ஒரு நல்ல அற்புதமான சாட்சியான வார்த்தைகளை இந்த நாளிலே உச்சரிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம் ஆண்டவரே, நீர் மெசியா, நீர் கடவுளினுடைய குமாரர், நீரே வர இருந்தவர் என்பதை நான் நம்புகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை மிக அற்புதமாய் உறுதிப்படுத்தியதை இந்த நாளிலே நாம் படிக்க பார்க்கின்றோம். மிகவும் சாதாரண நிலையில் வாழ்ந்து வந்த அந்த பெண்மணி மார்த்தா ஆண்டவர் மீது அளப்பரிய நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார். ஆண்டவர் மீது நிலையான நல்ல அன்பை கொண்டவராக வாழ்ந்து வருகின்றார்.
இதனால் இந்த நாளிலே நாம் அறிய வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான கருத்து, யார் ஆண்டவர் மீது அளப்பரிய அன்பை கொண்டு வாழ்ந்து வருகின்றார்களோ அவர்களை ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கின்றார். இதைத்தான் இந்த நாளினுடைய முதலாவது வாசகத்திலே யோவான் தீர்க்கதரிசி கூறுகின்றார், ஆண்டவர் அன்பாயிருக்கின்றார். எனவே அந்த அன்பிலே நிலைத்திருக்கின்றவன் கடவுளினுடைய அன்பிலே நிலைத்திருக்கின்றான். அந்த அன்பிலே நிலைத்திருப்பவர்களுக்கு கடவுளும் அவர் தன்னுடைய அன்பை அவர்களோடு பரிமாறிக்கொள்கின்றார் என்கின்ற செய்தியை நாம் படிக்க பார்க்கின்றோம். எனவே அன்பு மிகவும் அற்புதமானது, அன்பு வாழச் செய்யக்கூடியது, அன்பு கடவுளை நமக்கு மிக அற்புதமாய் அடையாளம் காட்டக்கூடியது. அந்த அன்பிலே நாம் என்றென்றைக்கும் உண்மையாயிருந்து அந்த கடவுளை பிரதானமாய்க் கொண்டு அந்த கடவுளை முந்த முந்த நம்முடைய முழு ஆற்றலோடும் வலிமையோடும் நாம் அன்பு செய்ய முற்படுவோம். ஆண்டவர் இயேசு நம்மையும் நிறைவோடு ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க அன்போடு வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆமென்.